Hi friends, welcome to Easycraftsintamil. இன்னைக்கு வந்து நம்ம ஐஸ் கிரீம் ஸ்டிக் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஐஸ் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். இது நான் கவுண்ட் பண்ணல. உங்களுக்கு தேவையானது வந்து எடுத்துக்கோங்க. கிராஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்துட்டு ஒரு 20 ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி வந்து சைடில் உள்ள கார்னரில் உள்ள கர்வை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சிசர்ஸ் வச்சு நீங்கள் ஷார்ப்பான சிசர் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. இதுக்குன்னே தனியாக ஒரு சிசர்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நல்லது தான். ஏன்னா இது கட் பண்ணதுக்கப்புறம் இல்லை ஷார்ப்னஸ் போனாலும் போயிடுவனால தான் எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா நைஃப் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் வந்து நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அது எனக்கு சரியாக வரல. அதனால் ஓகே ஒரு வால் ஹேங்கர் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பொறுமையாக தான் கட் பண்ணும். உடனே கட் பண்ண வரும்னா வராது. கொஞ்சம் அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணும்போது தான் அந்த ஐஸ்டிக் வந்து ப்ராப்பராக வரும். இப்போ எல்லாமே கட் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபெவிகால் எடுத்துக்கிறேன். ஃபெவிகால் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு சைடில் ஒரு ஐஸ்டிக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஐஸ்டிக் ஒட்டுறேன். அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி அதோட ரெண்டு கார்னரையும் சேர்த்து ஒரு ஐஸ்டிக் ஒட்டுறேன். அப்போது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிடச்சிரும். அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணி அதோட சைடில் வந்து சேர்த்து ஒட்ட போகிறோம். இப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டார் மாதிரி வரும். இப்போ நம்ம ஈஸியாக ஸ்டார் வரைய தெரில அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் வரைவோம். அந்த ட்ரையாங்கிளோட அதுக்கு கீழே வந்து இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு இருக்க மாதிரி ட்ரா பண்ணுவோம். அப்படி ட்ரா பண்ணால் ஈஸியாக வந்து ஸ்டார் வந்துடும். அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடி நம்ம நிறையா ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். நிறைய ட்ரையாங்கிள்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்டார் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஃபெவிகால் வச்சா ஒட்டுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் உங்ககிட்ட ஹார்ட்லூ இருக்குது அப்படின்னா ஹார்ட்லூ கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஹார்ட்லூ இல்லாமல் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஸ்டார் மாதிரி ஒட்டி முடிச்சிட்டேன். அதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லாத்தையுமே ஸ்டார் மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இதை வந்து ஒட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. உடனே நம்ம பண்ண போகிற வால் ஹேங்கர் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அதனால தான் இப்போ வந்து 4 ஸ்டார் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 இல்லைன்னா 5 கூட வச்சுக்கலாம். அது ஃபுல்லாக வால் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறையா கூட பண்ணிக்கோங்க. ஒரு 4 போதும்னு தோணுச்சு அதனால தான். அதுக்கப்புறம் அதில் ஏதாச்சும் டெக்கரேஷனுக்கு சின்னதாக ஒட்டணும்ல அப்படி இல்லைன்னா நீங்கள் அதில் கலர் கூட பண்ணிக்கோங்க. கலர் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுருந்தாலும் அதை கூட எடுத்து நீங்கள் கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. வெறும் ஐஸ்டிக் இப்போ பிளாக் கலர்லாம் வால் இருந்துச்சு இல்லைன்னா வால்பேப்பர் ஏதாச்சும் பேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போது இது வந்து வாலில் ஹேங் பண்ணும்போது அழகாக தெரியும். அதனால தான் அண்ட் குட்டியாக வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சாட்டன் ரிப்பனை குட்டி பீஸாக கட் பண்ணி அந்த பட்டர்ஃப்ளையோட பேக் சைடு வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணி அந்த ஸ்டாரோட மிடில் வந்து ஹேங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ்க்காக அதில் ஸ்டோன்ஸ் வந்து லைனாக இருக்க மாதிரி நான் ஜஸ்ட் ஒட்டியிருக்கேன். ஹாஃப் பீட்ஸ் இருக்குல்ல அதுதான். இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இதெல்லாத்தையுமே சேர்த்து ஒரு இதில் வந்து செட் பண்ணணும். அதுக்காக நான் க்ரீன் கலர் சாட்டன் ரிப்பன் எடுத்து அதை லென்த்தாக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த 3 ஸ்டார்ஸையுமே நான் ஒட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் 4 பண்ணலாம் நினச்சேன். அதுக்கப்புறம் 3 கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 3 மட்டும் பண்ணியிருக்கேன். அப்படி லைனாக வந்து செலோடேப் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஹார்ட்லூ போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஹார்ட்லூ யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் ஃபெவிகால் செலோடேப் இது வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த சாட்டன் ரிப்பனை வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதில் வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். இதை நான் வேறு மாதிரி பண்ணவும் யோசிச்சது அது வராதுனாலலாம் இப்படி பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை.